ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மை மாம்ஸ் குக்கிங். நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ஆசை, ஒரு கனவு எனக்கு இப்போ வந்து நிறைவேறியிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்குது. இது வந்து மார்ஃபி ரிச்சர்ட் ஓடிஜி அவன் டோஸ்டர் அண்ட் கிரில்லர். நம்ம வந்து ஏதாவது டோஸ்ட் பண்ணணும் இல்லைனா கிரில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஓடிஜி வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து 8000 தான். ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸோ இதை கண்டிப்பாக நம்ம வந்து வீட்டில் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க, இஷ்யூஸ் இன் சென்ஸ் ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம ஃப்ரையிங் ஐட்டமுக்கு வந்து போகாமல் எல்லாமே வந்து கிரில் பண்ணி நம்ம வந்து நம்மளோட டேஸ்ட் பட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த அவன் டோஸ்டர் அண்ட் கிரில்லர். இதுதான் என்னோடய 7 கனவு. நான் வந்து 7 இந்த மார்ஃபி ரிச்சர்ட் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன். ஆனால் எனக்கு இந்த ஜான்வரியில் தான் வாங்குறதுக்கு, அதாவது 2021 வாங்குறதுக்கு தான் எனக்கு சான்ஸ் கிடச்சிது. கிடச்சதுன்னா நான் இப்போ தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாங்கினதில். இவ்வளோ நாள் வந்து எங்கள் அம்மாவோட ஓவனில் தான் நான் வந்து பேக் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இப்போ என் வீட்டுக்கே வந்து இது வந்துடுச்சு, கிடச்சிடுச்சின்னு சொல்லி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்குது. வாங்க, இது வந்து எப்படி, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம், ஸோ பேக்கிங் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்குது, ஸோ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து டெம்ப்ரேச்சர் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க. அந்த 3 வந்து உங்களுக்கு மேலே வந்து டெம்ப்ரேச்சர் நாப் இருக்குது. அப்புறம் வந்து ஃபங்க்ஷன் நாப் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது, ஃபங்க்ஷனுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இப்போ டெம்ப்ரேச்சர் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 100, 150, அப்புறம் வந்து 200, 250 வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபங்க்ஷன் நாப் வந்து பார்க்கும்போது கீப் வார்ம், ப்ராயில், ரோசிட்டரி, டோஸ்ட், பேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைமர் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைமர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே ஆன், அதாவது ஸ்டே ஆன்னா அப்படியே அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர்லேயே அது வந்து இருக்கும், அதுக்கு தான் வந்து ஸ்டே ஆன் கொடுத்துருக்காங்க. ஆஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 0 வந்து ஆஃபில் ஸ்டார்ட் ஆகும், ஆஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10, 20, 30, 40, 50, 60 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து, இதுக்கு வந்து மெமரி வந்து கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் மெமரி தான். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் டைமர் வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 30 நீங்கள் வந்து செட் பண்ணியிருக்கீங்க, இடையில ஏதோ கரண்ட்டோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா அந்த 30 திருப்பி அதை வந்து மெமரியிலேருந்து அதை எடுத்து அதை வந்து ஒரு 10 கழித்து நம்மளுக்கு கரண்ட் வருது அப்படின்னா அந்த 10 அது வந்து போயிடும். ஸோ நம்ம திருப்பி வந்து ஒரு 10 நம்மளாக தான் செட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து இதில் வந்து ஆஃப் பண்ணோம், 10 செட் பண்ணோம், 20 செட் பண்ணோம் அப்படின்னா அதுவாக தான் வந்து நம்மளுக்கு ஆஃபில் இங்கே வந்து வரமே விழிஞ்சு நம்ம வந்து அதை போய் மேனுவலாக நீங்கள் திருப்பி பேக் போகிறதோ இல்லைன்னா திருப்பி இங்கே கொண்டு வரதோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது. அதுவே தான் உங்களுக்கு வந்து ஆஃபில் வந்து வரணும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பிகினர்ஸ் வந்து அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு நல்ல ஹீட் ரெசிஸ்டண்ட்டான ஒரு கிளாஸ் டோர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹேண்டில், நல்ல ஃபேர்மான ஒரு ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ராடு, இங்கே ஒரு ஹீட்டிங் ராடு, இது இங்கே கீழே 2 ஹீட்டிங் ராடும், மேலே தெரியுதான்னு தெரியல, மேலே 2 இந்த ஒரு ராடு, அப்புறம் இங்கே ஒரு ராடு. ஸோ மேலே 2 ராடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே ஹீட்டிங், கீழே ஹீட்டிங் அப்படிங்கிறது வந்து வரும். இப்போ இந்த ராடை பொறுத்து தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து இருக்குது. இந்த ராடை பொறுத்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த ஹீட்டிங் ராடு, இப்போ வந்து நம்ம பேக் பண்ணுறோம், நம்ம பேக்கில் வச்சோம் அப்படின்னா கீழே இருக்கிற 2 ராடும் நம்மளுக்கு வந்து ஹீட் ஆகும். இப்போ டோஸ்டில் வச்சோம் அப்படின்னா மேலே இருக்கிற ராடும் கீழே இருக்கிற ராடும் 2 ராடும் சேர்ந்தே வந்து ஹீட். ஸோ மேலேருந்து ஹீட்டு, கீழேருந்து ஹீட்டு வந்து வரும். இப்போ ரோட்டி செரி நம்ம வந்து வைக்கிறோம், ரோட்டி செரி வச்சோம் அப்படின்னா மேலே இருக்கிற ராடு வந்து ஹீட் ஆகும், ப்ராயில் வச்சோன்னா மேலே இருக்கிற ராடு வந்து.
ஸோ கீப் வார்ம் அப்படின்னா ரெண்டுமே வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு ராடுமே நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ ரெண்டு ராடுமே ஒர்க் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து என்டையர் மிஷின்குள்ளேயுமே நம்மளுக்கு வந்து வார்மாக இருக்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ நம்மளுக்கு கீப் வார்ம் நம்ம வச்சோம்னா நம்மளுக்கு கம்மியாக வச்சா போதும், ஒரு 100 அந்த மாதிரி வந்து வச்சா போதும். நீங்கள் வந்து 150-200 தேவையில்லை. ஆனால் நீங்கள் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேக் பண்ணும்போது 180 நம்ம வச்சு நம்ம வந்து பேக் பண்ணினா போதும், நம்மளுக்கு வந்து பேக் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ 180 இஸ் மோர் தேன் எனஃப். இப்போ வந்து இது கூட வந்து என்னெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மார்ஃபி ரிச்சர்டோட 2 இயர்ஸ் வாரண்டின்னு சொல்லிட்டு அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது அது வந்து வாங்கின டேட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பின்னாடி இப்படி வந்து நம்மளுக்கு வந்து போட்டு கொடுத்துருவாங்க. இது வந்து நாங்கள் 13/1 வந்து நம்ம வந்து அங்கே வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அவங்க வந்து அந்த டேட் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து நம்ம 2 இயர் வாரண்டி வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அது கூட வந்து ஒரு கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு ஒரு கைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கைடும் வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்குது, அப்புறம் வந்து ஹிந்திலேயும் வந்துருக்கு, அப்புறம் இன்னொரு ஒரு லாங்குவேஜும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிபி புக்கும் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரெசிபி புக்கில் வந்து நம்மளுக்கு நிறையா ரெசிபீஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். என்ன ரெசிபீஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதோட இண்டெக்ஸில் என்னென்ன இருக்குது, லஞ்ச் மெனு, டின்னர், பேக்கரி, ட்ரீட்ஸ், டெசர்ட்ஸ், இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தேவையோ அதை அந்த ரெசிபி புக் மூலமாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இது கூட நம்மளுக்கு வந்து ஒரு கிரில் ட்ரே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிரில் ட்ரே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு உள்ளே வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு குக்கிங் ட்ரே. இந்த குக்கிங் ட்ரே வந்து ரொம்ப நல்லா வந்து பேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து கோட்டிங் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, நான்ஸ்டிக் கோட்டிங் மாதிரி இது வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் குக்கிங் ட்ரே. இதில் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எதுனாலும் நம்ம என்ன பீஸா பண்ணனாலும் இதில் நம்ம ஸ்கொயர் பீஸா வேணும்னா இந்த மாதிரி ஸ்கொயராக போட்டு கூட இது பண்ணிக்கலாம். அப்புறம் குக்கீஸ் வேணால் கூட குக்கீஸ் இதில் வந்து நம்ம வந்து ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ இதில் இது வந்து நம்ம வேறு ஏதாவது கிரில் பண்ணால் கூட இதிலே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இதிலேயே வச்சுட்டு நம்ம வந்து வேறு ஏதாவது சுட்டு எடுக்கிற மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து இதில் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு பேக்கிங் பேக் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பேக்கிங் ட்ரேயை வந்து இதுக்கு மேலே வச்சு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு குக்கிங் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து க்ரம் ட்ரேன்னு சொல்லி இது வந்து சொல்கிறாங்க. இந்த க்ரம் ட்ரே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடியில் வேறு ஏதாவது ட்ரிப்பிங்ஸ் எக்ஸ்ட்ரா ட்ரிப்பிங்ஸ் வந்து விழும்போது நம்மளோட ஓடிஜி வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த க்ரம் ட்ரே. ஸோ தட் அது எல்லாமே இதில் வந்து நம்மளுக்கு வந்து கலெக்ட் ஆயிரும். கலெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த க்ரம் ட்ரே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்க்யூயர் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4 ஸ்க்யூயர்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ப்ராங்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ப்ராங்கு. இந்த ப்ராங் வந்து ஒரு 2 ப்ராங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராங்குக்கு டை பண்ணுறதுக்காக இந்த ஒரு பெரிய ராடு, இந்த ராடு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டாங்குன்னு பார்த்தோன்னா இது வந்து டாங்கு. டாங்குனா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு 2 டாங் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ட்ரேக்கு ஒரு பெரிய டாங்கு, ஒரு சின்ன ட்ரேக்கு ஒரு சின்ன டாங் வந்து கொடுத்துருக்காங்க. டாங்னால் வேறு ஒன்றும் இல்லை, உள்ளே இருக்கிறத நம்ம எந்த சூடும் நம்ம கையில் படாமல் அப்படியே இழுத்துட்டு அந்த ட்ரேயை இழுத்துட்டு வர்றதுக்காக இந்த 2 டாங் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்க்யூயர் வந்து நம்ம வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து இது பண்ணுறேன். என்ன பண்ணுவோன்னா அந்த 4 ஸ்க்யூயர் இப்போ நம்ம ஏதாவது பார்பிக்யூ ஐட்டம் மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இந்த இப்போ சிக்கன் இல்லைன்னா வேறு ஏதாவது இருக்குது நம்ம வந்து அதை வந்து குக் பண்ணி எடுக்கணும் அப்படிங்க மாதிரி சொல்லி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த இதுக்குள்ளே அதை மேரினேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு இந்த ஒவ்வொரு கேப்லையும் இப்படி வந்து நம்ம வந்து வச்சிடலாம். ஸோ இந்த ஸ்க்யூயர் வந்து அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது. இதுலேயும் நம்ம இப்படி இப்படி வச்சு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கூட நம்ம ட்ரேயில் குக்கிங் ட்ரேலையும் வச்சு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். ஆனால் சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இதிலே வந்து எண்ணெய் வந்து தடவிட்டு உடனே இதில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கூட பண்ணிக்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா நம்ம வாஷ் பண்ண இதோட பாலிஷ் வந்து போயிடும். ஸோ இது வந்து அந்த அந்த அளவுக்கு வந்து இதாக இருக்காது. ஸோ போயிடுச்சு அப்படின்னா
அது நல்லா இருக்காது, குக் பண்ணி கரெக்டாக குக் பண்ணி வராது, ஹீட் வந்து ஒழுங்காக ஸ்ப்ரெட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த ஸ்குவேர்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஏதாவது வந்து நம்ம க்ரில் பண்ணி எடுக்கிறச்ச நம்ம இந்த மாதிரி ஸ்குவேர்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராங் பற்றி நம்ம சொல்லணும்னா, நம்ம வந்து ஃபுல் சிக்கனை வந்து நம்ம வந்து பார்பிக்யூ பண்ணி எடுக்க போகிறோம், க்ரில் பண்ணி எடுக்க போகிறோம் அந்த மாதிரி சொல்லி இருக்கும்போது இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து என்னன்னா, ஒரு சைடில் இந்த ப்ராங்கை வந்து இப்படி ஆப்போசிட் சைடில், ஒன்று வந்து இப்படி ஆப்போசிட் சைடில் இது வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல இதை வந்து இப்படி டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிவிட்டு அடுத்து இதை வந்து என்ன பண்ணோம், இன்னொரு அந்த கோழியை அந்த மேரினேட் பண்ணோம். ஒரு 8 hours பக்கத்தில் நம்ம மேரினேட் பண்ணுறோம். மேரினேட் பண்ண அந்த சிக்கனை வந்து இதுக்குள்ளே கொடுத்து இதோடு சேர்த்து குத்திடணும். குத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராங்குக்கு ஆப்போசிட்டாக இந்த ப்ராங் வந்து என்ன பண்ணணும்னா உள்ளே சொருகணும். இது அப்படி உள்ளே சொருகி இதையும் நம்ம வந்து அந்த டைட்டாக எந்த இடத்துல நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வேணுமோ அந்த இடத்துல வச்சு நம்ம டைட்டாக வந்து பண்ணணும். அப்படின்னா முழு கோழி இப்படியே ரொட்டேட் ஆகும், உள்ளே இப்படியே ரொட்டேட் ஆகும். நான் பண்ணுறச்சு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் ஆக்சசரிஸ்ன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோவே நம்மளுக்கு வந்து போதும். அது தவிர எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பேக்கிங் ட்ரே, அப்புறம் வந்து கையில் சூடு படாமல் இருக்க ஒரு மிட்டன்ஸ், இது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். இது வந்து கேக் வந்து பேக் பண்ணுற ட்ரே. இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா 136 rupees. ஸோ கேக் வந்து ரவுண்ட் ஷேப்பில் நம்ம பேக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரே நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரே வந்து நான் தனியாக தான் நான் வந்து வாங்கினேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ப்ரௌனி ட்ரே. இந்த ப்ரௌனி ட்ரே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 155 rupees வந்து நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க. நான் வந்து 155 rupees நான் வந்து தனியாக வாங்கினேன். இது நான் தனியாக தான் வாங்கினேன். இது கூட மார்ஃபி ரிச்சர்ட் கூட நம்மளுக்கு வந்து கொடுக்கல. ஸோ ப்ரௌனி பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இது நம்ம வந்து தனியாக நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம். ப்ரௌனி பண்ணுறதா இருந்தால் இது தனியாக நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம். அந்த குக்கிங் ட்ரேயில் கூட நம்ம ப்ரௌனி பண்ணணும்னா கூட வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இந்த மிட்டன்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து வாங்கி வச்சுக்கலாம். இதே வந்து நான் தனியாக தான் நான் செப்பரேட்டாக தான் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். நம்ம ராட்ஸ் சில சமயம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த மாதிரி மிட்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஓகே, நம்ம ட்ரையை பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அதுக்காக இந்த மிட்டன்ஸ் நம்ம வாங்கி வச்சுக்கணும், நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல் வீடியோ வந்து இதில் வந்து நான் எடுத்துட்டேன். பட் அது வந்து 30 minutes மேலே வந்து போகுது. ஸோ அவ்வளோ பெரிய வீடியோ வந்து போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் வந்து காமிச்சேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த ஆக்சசரிஸை எப்படி ஓடிஜிக்குள்ளே அதில் நிறைய ட்ரே லெவல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ட்ரே எங்கே வைக்கணும், ஸோ என்ன மோடில் வந்து வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களோட வீடியோஸ், இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து எனக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நீங்கள் கொடுக்குற உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக வந்து இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் பார்ட் 2 வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை பை.